சர்க்கார் படத்துல விஜய் அவர்கள் கிட்ட கேட்ட ஒரு கேள்வி ஒரு வசனம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அரசியலுக்கு வந்துட்டாரு, தற்போதைய சூழல்ல அவருடைய அரசியல் வருகைக்கான தேவை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கூட்டணி கட்சிகளும் அரசியல் தன்மையோடு இல்லை, ஆளும் கட்சியும் அரசியல் தன்மையோடு இல்லை. ஆகவே ஒரு புதிய வரவு தேவைப்படுகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த மாற்றத்தை கொடுக்கிற கேபபிலிட்டி விஜய்க்கு இருக்கு, அது தெரியாது. ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சியாக, அதை எதிர்க்கக்கூடிய கட்சியாக தான் வருகிறேன் என்று சொல்வதன் மூலம் ஒரு பிஜேபி எதிர்ப்பில் நிற்கிறார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதே போல ஒரு ஊழலுக்கு எதிர்ப்பாக மால் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக திறமையின்மை, ஆட்சி திறன் இல்லை இருக்கிறது பிஜேபின்னு ஒரு பேச்சு. அது இருந்தால் இப்போது நான் சொல்கிறேன், தொடக்கத்திலேயே அது பாழாகிவிடும். நாம் புதிய ஆட்சி நடத்த போகிறோம், உங்கள் ஊர் பொறுக்கி பஞ்சாயத்து தலைவராக இருந்து 3 கோடி சம்பாதிக்கிறான், உங்கள் ஊர் கவுன்சிலர் பொறுக்கியாக இருந்து கொண்டு 80 லட்சம் சம்பாதிக்கிறான். இதற்கு மீசையை தொங்க விட்டு கொண்டு பொறுக்கி கொண்டு பேசுவதற்கு எழுவாய் செயல்படும் பொருள் பயனிலையோடு பேச தெரிஞ்சவனெல்லாம் அறிஞன் இந்த நாட்டில். இது ஒரு முட்டாள்தனமான நாட்டில். மதம் திராவிட மதமா என்று சொல்ல அவன் தெரிகிறதா? பொறுக்கி திட்டத்திற்காக திமுகவுக்கு பின்னால் தெரிகிறார்கள். எதிர்க்கிறவனை எல்லாம் கண்ணாபின்னா என்று பேசுகிறார்களே தவிர இந்த முட்டாள்களுக்கு பொறுக்கிகளுக்கு தெரிகிறதா என்று சொல்கிறேன். இந்து மதம் திராவிட மதமா? விஜய்க்கு அனுபவம் இருக்கிறது என்ன? முதலாக கட்சி தொடங்குகிறார். நான் சொல்கிறேன், ரொம்ப சரியாக ஒரு பெரிய தவறு ஒன்று நடக்கிறது இவர். நான் இன்னொரு படம் ஒப்புக்கொண்டிருக்கிறேன், அதையெல்லாம் முடித்து விட்டு வருகிறேன் என்பது அரசியலில் இன்றைக்கு இருக்கிற காலச்சூழலுக்கும் பொருத்தமான ஒன்று. நீங்கள் சொல்கிறது மாதிரி அப்படி நிற்காதது ஏதாவது சந்தேகத்தை ஏற்படுத்துட்டாங்க? இல்லை, எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த ஏதாவது வெட்டி சந்தேகங்களால் பயனில்லை. உங்களுக்கு சும்மா அரிக்கின்ற போது சொல்வது சுகமாக இருக்கும், அவ்வளோதான். இந்த ஆங்கர்களுக்கு பூரா களத்திற்கு வந்துதான் பயிற்சி பெற வேண்டுமே தவிர, களமே வராமல் தண்ணீருக்குள்ளே இறங்குவதற்கு முன்னாலேயே இவனுக்கு நீஞ்ச தெரியாது, இவன் இறங்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடாது. வந்தால் நீ எப்படி கற்றுக்கொண்டாயோ அப்படி அவன் கற்றுக்கொள்ள. இந்த ஸ்டாலினால் முடிவது, இந்த உதயநிதியால் முடிவது, இந்த விஜயால் முடியாதான் என்று கேட்டேன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு கருப்பையா அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சார், அதாவது எடுத்தோடனே நான் கேட்கணும்னு நினைக்கிறது, நீங்கள் ஒரு சர்க்கார் படத்தில் விஜய் அவர்கள் கிட்ட கேட்ட ஒரு கேள்வி ஒரு வசனம் அப்படியே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அரசியலுக்கு வந்துட்டார், ஸோ ஃபர்தராக அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க கொள்கைகள் உட்பட. ஸோ தற்போதைய சூழலில் அவருடைய அரசியல் வருகைக்கான தேவை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக தேவை இருக்குது. 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அதற்கான தேவை இருக்கிறது. சில பேர் நுழைந்து பார்த்தார்கள், விஜயகாந்த் ஓரளவுக்கு வெற்றியாக வந்தார், அதற்கு பிறகு அவர் உடல்நலக்குறைவால் அவர் இறந்து விட்ட காரணத்தினால் அந்த இடம் மீண்டும் சூன்யமாகிவிட்டது. ஆனாலும் கூட அவர் தெளிவாக எதிர் அரசியலில் நின்றார், அதனாலே எதிர்கட்சி தலைவர் அளவிற்கு வளர்ந்தார். வளர்ந்த பிறகு அவர் ஒருவர் தான் வழிகாட்டுகின்ற முறையில் ஒரு கூட்டணி சேர்கிறார் ஜெயலலிதாவோடு. பிறகு கூட்டணி என்பது ஆயுளுக்கு கூட்டணி என்று நம்முடைய சிபிஎம் சிபிஐ வைகோ திருமாவளவன் எல்லாம் நினைப்பது போல அல்லாமல், கொஞ்ச நாளில் நாக்கை செலுத்தி விட்டு உன்னுடைய அரசியலை நீ பார், என்னுடைய அரசியலை நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒளியே வந்து விட்டார். அந்த அரசியல் சரியான அரசியல், கூட்டணி அரசியல் என்பது அதுதான். சேர்ந்தால் பிறகு அடுத்த 5 ஆண்டு, பிறகு அடுத்த 5 ஆண்டு, கொத்தடிமை சாசனமாக எழுதி கொடுத்துருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், அப்படி நீங்கள் தனியாக கட்சி வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை என்ன? வேங்கை வயலில் குடிநீரில் மலத்தை கலக்கிறார்கள். மனித 2000 ஆண்டு வரலாற்றிலே இவ்வளவு அசிங்கமான ஒன்று, ரொம்ப ஏற்றத்தாழ்வு இருந்த சமூகத்தில் கூட, சாதி வெறி தலைவெறித்தாடிய சமூகத்தில் கூட இவ்வளவு கேவலமான செயல் நடந்ததில்லை. மனித குலத்தையே இழிவுபடுத்துகின்ற செயல், அதை சுண்டி கேட்டு கூட்டணிக்கு 2-3 என்று பேசுவதற்கு முன்னால் முதலில் செய்தவனை தண்டி. எங்களுடைய மக்கள் அமைதியாக நிம்மதியாக பாதுகாப்பாக வாழ முடியும் என்பதை உறுதி செய், பிறகு நாம் கூட்டணியை பற்றி பேசலாம் என்று சொல்ல இவரால் முடியவில்லை. இன்றைக்கு வரையிலும் நீதிபதி போட்டீர்கள், விசாரணை செய்தீர்கள், உங்களுடைய போலீஸ் விசாரித்தது, உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லையா? அல்லது கண்டுபிடித்தவனை தண்டித்தால் எதிர்விளைவுகள் வரும் என்றாச்சமா? அது எப்படி எதிர்விளைவு வரும்? எவனோ ஒருவன் செய்தான் என்றால் தவறு செய்தவனை, கொலை செய்தவனை தண்டிப்பது போல தண்டிக்க வேண்டியதானே என்று கேட்கிறேன். நான் இதை கேட்பதற்கு இந்த கட்சிகளுக்கு ஒரு துப்பில்லை.
என்ன என்றால் எப்பொழுது பார்த்தாலும் அப்படி மயில் ரகால் தலைவி கொடுத்து கொண்டே இருந்தால் அது சொல்லியிருக்கிறோம். நாங்கள் கண்டன தீர்மானங்கள் போட்டிருக்கிறோம். உங்களுடைய கண்டன தீர்மானம் கூட்டணியில் இருக்கிறாய், கண்டன தீர்மானத்தால் எதிர்கட்சியாக இருந்தால் செய்ய வேண்டிய வேலையை ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிற போது இதை விட இந்த அரசுக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? நீ என்ன ஆட்சி செய்கிறாய்? எங்களுடைய மக்கள் பாதுகாப்பில்லாமல் வாழ்கின்ற நிலையில் உங்களுடைய ஆட்சி என்ன ஆட்சி என்றளவா கேட்க வேண்டும். நடவடிக்கை எடுக்காவிட்டால் நான் உங்களுடைய உறவு அந்து போக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய அடிப்படை உரிமைகளையே பறிக்கின்ற போது அப்பொழுதும் நாம் தடவி கொடுத்து கொண்டு எனக்கு ரெண்டு வேண்டுமா மூன்று வேண்டுமா என்று கேட்டுப்பேன். மூன்று இல்லை முப்பது வந்தாலும் என்ன செய்து விடுவீர்கள்? இதைத்தானே செய்வீர்கள் நீங்கள். இப்போ அத்தகைய கட்டமைப்பிலிருந்து மாறுபட்ட விஜயகாந்த் அவர்கள் ஆகவே எல்லா கூட்டணிகளும் இதுபோல் ஆகிவிட்டன. இதிலே விஜயகாந்தை ஒரு கட்டம் கூட்டணி சேர்ந்தார், பிறகு நாக்கை திருத்தி விட்டு வெளியே வந்தார். நாக்கை ஏன் திருத்தினாரல்ல, அச்சமில்லை என்பதற்காக திருத்தினார். நாக்கு திருத்தல் ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அவர்கள் ரொம்ப இவரை இழிவுபடுத்தினார்கள். ஆகவே நாக்கத்தை திருத்தி நீ இந்த வேலையெல்லாம் என்னிடம் வைத்து கொள்ளாதே என்று சொன்னார். அப்பொழுது நான் எம்எல்ஏயாக சட்டமன்றத்தில் இருந்தேன். அவர் செய்வதை நான் நேரடியாக பார்த்தேன். அதனாலே அம்மாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது வந்து போனது. அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு கூட்டணி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தன்னுடைய சொந்த அரசியலை நடத்துவதற்கு வெளியே வர வேண்டும். அந்த மனப்பான்மை அந்த தன்மை தங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு இடிவு வந்தாலும் செந்தில் பாலாஜி உள்ளே போகிறார், அதற்கு சட்டமன்றத்திற்குள் எப்படி அமலாக்கத்துறை வரலாம் என்று கேட்கிறார்களே தவிர கோயிலுக்குள் கருவறைக்குள் திருடன் நுழைந்து விட்டால் போலீஸ்காரனும் கருவறைக்குள் நுழைவான். திருடன் ஏன் கருவறைக்குள்ளே நுழைந்தான் என்று கேட்க வேண்டும். தலைமைச் செயலகத்தில் திருடனுக்கு என்ன வேலை? நீ திருடன் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்திற்கு போலீஸ் வருவான். இது ஒரு கேள்வி என்று எதிர்கட்சிகள் எல்லாம் கோயம்புத்தூரில் போய் கேட்டன கூட்டணி போட்டு. இது என்ன அறிவான கேள்வியா என்று கேட்கிறேன் நான். இப்போ இது இத்தகைய விஷயங்கள் இத்தகைய நிலையில் அரசியல் கட்சிகளும் இங்கே கூட்டணி கட்சிகளும் அரசியல் தன்மையோடு இல்லை, ஆளுங்கட்சியும் அரசியல் தன்மையோடு இல்லை. ஆகவே ஒரு புதிய வரவு தேவைப்படுகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த மாற்றத்தை கொடுக்கிற கேப்பபிலிட்டி விஜய்க்கு இருக்கு? அது தெரியாது. அது நீங்கள் ஒரு பொருளை தூக்கி திராசில வைத்த பிறகுதான் இடையே காட்டுமே தவிர அது எனக்கு தெரியாது. இருக்கும், இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இருப்பது நல்லது என்று விரும்புகிறேனே தவிர, ஏனென்றால் எல்லா கட்சிகளும் பாலடைந்து போய்விட்ட நிலைமையில் ஒரு கொத்தடிமையாக ஒரு பெரிய கட்சிக்கு காலை இணைக்கி கொண்டு நாலு இடமும் ரெண்டு இடமும் வாங்கி கொண்டு அவனிடம் பணம் வாங்கி கொண்டு அரசியலை கேவலமாக நடத்துகின்ற நிலையில் மக்களுக்கான பிரச்சனையை எடுத்து முன்வைத்து மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்கும் உருவாக்குவதற்கும் பாடுபடாத நிலையில் ஒரு உண்மையான எதிர்கட்சி இவர்கள் இருவரோடும் சேருவதில்லை, பிஜேபியோடும் சேருவதில்லை என்கின்ற கணக்கோடு தான் அவர் வெளியே வருகிறார் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சியாக அதை எதிர்க்கக்கூடிய கட்சியாக தான் வருகிறேன் என்று சொல்வதன் மூலம் அவர் பிஜேபி எதிர்ப்பில் நிற்கிறார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அதே போல் அவர் ஊழலுக்கு எதிர்ப்பாக மால் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக திறமையின்மை ஆட்சி திறன் இருக்கிறது பிஜேபின்னு ஒரு பேச்சு ஒன்று போயிடும். அது அது இருந்தால் இப்பொழுது நான் சொல்கிறேன் தொடக்கத்திலேயே அது பாழாகிவிடும். பிஜேபியினுடைய கையாளாக இவர் வருவதை விட வராமல் இருப்பதே சிறந்தது. பிஜேபியினுடைய கையாளாக அவர் வருவார் என்று நான் நினைக்கவில்லை. நான் சொல்கிறேன் அவரே சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர். சிறுபான்மை இனத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் பிஜேபியிடமிருந்து வருகிறது. ஆகவே அவர் எப்படி வருவார்? அவர் எப்படி அதை ஆதரிப்பார்? ஆதரிக்க மாட்டார். நான் ஒன்று சொல்கிறேன், இவர்கள் மிரட்டுவார்கள். இந்த பிஜேபிக்காரர்கள் சங்கிகள் இவர்களெல்லாம் மிரட்டுவார்கள். நீ கிறிஸ்துவன் என்று சொல்ற, கிறிஸ்துவனாக இருந்தால் தமிழன் தானே, கிறிஸ்துவனாக இருந்தால் என்ன என்று கேட்கிறேன், தமிழன் தானே. ஒரு கிறிஸ்துவன் கால்டுவெல் இந்த மண்ணை மிதித்திருக்காவிட்டால் தமிழ் மொழி இன உணர்வும் நமக்கு இருந்திருக்காது, இன உணர்வும் இருந்திருக்காது. ஒரு பிஸ்கி இருந்து இல்லாவிட்டால் தமிழ் எழுத்துச்சீர் எழுத்து அணந்திருக்காது. அதில் கிறிஸ்துவனாக இருப்பது குற்றமா? சைவனாக இருப்பது போல், வைணனாக இருப்பது போல, கிறிஸ்துவனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், எவனாக இருந்தாலும் ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குவதற்கும் தமிழினத்தை வழிநடத்துவதற்கும் தான் தமிழன் என்கின்ற அடிப்படையில் சிந்திப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் அவன் உரிமையுடையவன். இதுபோல் அவன் இன்ன ஜாதி தலைமை தாங்கக்கூடாது, அவன் இன்ன மதம் தலைமை தாங்கக்கூடாது என்றெல்லாம் நீ சொல்வது சரியான போக்கு அல்ல. தகுதியான மனிதன், ரொம்ப சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ராஜாஜி, 3% பார்ப்பன இனத்தைச் சேர்ந்த ராஜாஜி சிறந்த ஆட்சியை கொடுத்தார். ஒரு முனிவரை போல் நாடாண்டார். காமராஜர் என்ன ஜாதி என்று கேட்டதில்லை, ராஜாஜியை கேட்டதில்லை. யாரையும் கேட்காதீர்கள், கேட்க அதெல்லாம் சும்மா வெட்டித்தனமானவர்கள் தான் பேசுவார்கள். தெலுங்கு பேசுகிறார்கள், கன்னடம் பேசுகிறார்கள், அதெல்லாம் இந்த மண்ணிலேயே பிறந்து வளர்கிறார்கள், இங்கேயே உருவாகி நிற்கிறார்கள். அப்புறம் கனவு கூட அவன் தமிழிலே காணுகிறான்,
கனவு ஒரு நடிகையோடு நாட்டியம் ஆடுவது கூட கனவில் தமிழில் தான் ஆடுகிறான். அப்புறம் என்ன அவன் தெலுங்கன், அவன் என்ன கன்னடின், இதெல்லாம் பேசுவதற்கு ஒரு கட்சி இருக்குது. இதுக்கு பேர் தமிழ் தேசியம். இதெல்லாம் வெட்டி பேச்சு. இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் 10 ஆண்டுகளிலே அவன் குடியுரிமை பெற்று அந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக முடிகிறது. அதை விட்டுவிட்டு இங்கே சிங்கப்பூரில் ஜனாதிபதியாக முடிகிறது. சீனனை தோற்கடிக்க முடிகிறது. சீனன் பெரும்பான்மையாக இதெல்லாம் வெட்டித்தனமாக பேசுகிற கட்சிகள் இங்கே இருக்கின்றன. தகுதியான பேச்சுக்கள் முன்வைக்கப்படுவதில்லை. இதை பற்றி கேள்வி இல்லை. நீ நான் என்று பேசிக்கொள்வதும், போடா வாடா என்று பேசிக்கொள்வதும், கேவலமாக பேசிக்கொள்வதும் இதுதான் அரசியலாக ஆகிவிட்டது. ஆகவே விஜய் அஞ்ச வேண்டாம். நீங்கள் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவராக இருப்பது என்பது குற்றமே கிடையாது. சிறுபான்மை பெரும்பான்மை என்றெல்லாம் இல்லை. தமிழ் பேசுகிற தமிழன் அவ்வளவுதான். அவனுக்கு இந்த நாட்டை ஆளுகிற உரிமை உண்டு, நாட்டை வழிநடத்துகிற உரிமை உண்டு. நீங்கள் தவறான கொள்கையால் வழிநடத்தினால் நீங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவரே தவிர, உங்களுடைய இனத்தால், மதத்தால், இனத்தால் தமிழன் தானே, மதத்தால் நீங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஆளே கிடையாது. அந்த சிந்தனைகள் தான் தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாடு விளங்காது. அப்புறம் எதுக்கு ஜனாதிபதியாக முஸ்லீம் வைக்கிறீர்கள், பழங்குடி மக்களை வைக்க மாற்றி வைக்கிறீர்கள், எல்லாருக்கும் உரிமை உண்டு என்று காட்டுவதற்காகத்தானே. அதனால் இதற்கெல்லாம் அவர் அஞ்ச வேண்டாம். நான் சொல்கிறேன், நல்ல கொள்கைகளை முன்வையுங்கள். மால் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது சரியான ஆட்சியில் நிர்வாகத்திறனின்மை, தவறாக ஆள்வது. வெள்ளம் வந்தது, 6000 ரூபாய் கொடுத்தாய், ஒவ்வொருவனும் 60000 ரூபாய், 6 லட்ச ரூபாய் இழந்திருக்கிறான். இன்றைக்கு வரையிலும் உனக்கு அடுத்த வெள்ளம் மறுபடியும் வந்தால் மீண்டும் இதே முழுகல் ஏற்படும். ஆகவே ஆட்சி திறனே இல்லாதவர்கள் ஆளுகிறார்கள். அவர்களுக்கு கொள்ளையடிப்பது ஒன்றுதான் குறி. அலிபாபாவும் 40 திருடர்களில் PS வீரப்பாவினுடைய ரோல் என்னவோ அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய ரோல். அவருடைய இப்போ தற்போது அரசியல் சூழல் இப்படி இருக்கும்போது, அவருடைய இந்த அறிக்கை மூலமாக இந்த அரசியல் வருகையின் இந்த சூழலில் அவருக்கு போதிய அரசியல் அனுபவம் இருக்கிறதாக உணர்கிறேன். இதெல்லாம் நீங்கள் களத்திற்கு வந்து தான் பயிற்சி பெற வேண்டுமே தவிர, களமே வராமல் தண்ணீருக்குள்ளே இறங்குவதற்கு முன்னாலேயே இவனுக்கு நீஞ்ச தெரியாது, இவன் இறங்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடாது. வந்தால் நீ எப்படி கற்றுக்கொண்டாயோ அப்படி அவன் கற்றுக்கொள்வான். இந்த ஸ்டாலினால் முடிவது, இந்த உதயநிதியால் முடிவது, இந்த விஜயால் முடியாதா என்று கேட்கிறேன் நான். ஏன் பரம்பரையாக ஆட்சி உங்களுடைய கையில் மடியில் அந்த படம் வைத்து தரப்பட்டது என்கின்ற அடிப்படையை தவிர வேறு என்ன தகுதி உங்களுக்கு இருக்கிறது? அவரை கேட்க வேண்டிய கேள்வி இந்த நாட்டிலே நம்முடைய ஸ்டாலினை கேட்டிருக்க வேண்டும், என்ன தகுதி உனக்கு இருக்குது? கருணாநிதி போராடி அந்த இடத்தை பிடித்தார். தப்பாக இருந்தார், சரியாக இருந்தார் என்பது வேறு. ஜெயலலிதா தன்னுடைய திறமையை மீட்பித்தார். சரியாக இருந்தார், தப்பாக இருந்தார் என்பது வேறு. அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாதவர்கள் அல்ல. இவர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனே தெரியாது, சுற்றி இருக்கிற அதிகாரிகள் தான் நடத்துகிறார்கள். ஆகவே இவர்கள் பொம்மையைப் போல் 28 கார் சூழ வளம் வருவது பெருமை. 10 பேர் நம்முடைய வீட்டு வாசலில் இருக்கிறான். நாம் ஒரு சேலத்தில் மாநாடு கூட்டியில் 1 லட்சம் பேருக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடுத்து சம்பளத்திற்கு ஆள் பிடித்து பிரியாணி கொடுத்து குவார்டர் கொடுத்து பேருந்தில் ஏற்றி வந்தால் வாழ்க சொல்கிறான். இதுகளே அவனுக்கே தெரிகிறது, இது உண்மையான இன்பம் இல்லை என்று கூட்டி வந்த கூட்டம் என்று அப்படித்தான் அவர்கள் அரசியல் நடத்துகிறார்கள். நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன என்றால், விஜய்க்கு அனுபவம் இருக்கிறது எல்லாம், முதலாக கட்சி தொடங்குகிறார். நான் சொல்கிறேன், ரொம்ப சரியாக ஒரு பெரிய தவறு ஒன்று நடக்கிறது. இவர் நான் இன்னொரு படம் ஒப்புக்கொண்டிருக்கிறேன், அதையெல்லாம் முடித்து விட்டு வருகிறேன் என்பது அரசியலில் இன்றைக்கு இருக்கிற காலச்சூழலுக்கு பொருத்தமான ஒன்று இல்லை. நீங்கள் படத்திற்கு 2 மாதம் இடைவெளி விடுங்கள், பாராளுமன்ற தேர்தலை முடியுங்கள், பிறகு அந்த படங்களை முடித்து கொள்ளுங்கள். 2 படத்தோடு நிறுத்த வேண்டாம், 20 படம் கூட நீங்கள் நடியுங்கள். அது முக்கியமானதில்லை. MGR நடித்து கொண்டே அரசியலில் வெகுகாலம் இருந்தார். பிறகும் படத்தையெல்லாம் கொடுத்து விட்டு அவர் ஆட்சிக்கு வரப்போகின்ற கட்டத்தில் அந்த சிக்கல் இருக்கிறது. உங்களுக்கு இன்னும் 2.5 ஆண்டுகள் இருக்கிறதே. நீங்கள் ஒன்றும் பாராளுமன்றத்தில் 40 இடங்களை வென்றாலும் நீங்கள் ஆட்சிக்கு போக முடியாது. 2.5 ஆண்டுகள் கழித்து நீங்கள் ஆட்சிக்கு வருகிறோம், சினிமாவை விடலாம், சினிமாவை வைத்துக் கொள்ளுங்கள், இருக்கட்டும், அது உங்களுக்கு பண செலவுக்கு பயன்படும். இல்லாவிட்டால் அவனாலாம் கொள்ளையடிப்பது போல நாமும் கொள்ளையடிக்க வேண்டிய கட்டாயம் வரும். ஆகவே அதை விடுங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த உடனடியாக செய்ய வேண்டிய வேலை இந்த மோடியின் பேராலேயே திமுக உயிர்த்திருக்கிறது. மோடியை பெரிய பூச்சாண்டி, 20 கை ராவணன், 10 முகம் கொண்டவன். ஆகவே அந்த ராவணனை ஒழிக்க வேண்டும், ஆகவே 10 தலை ராவணன், அவன் வந்து விடுவான் என்று சொல்லியே இவர்கள் சிறுபான்மை வாக்குகளை 8 மணிக்கே பெற்று விடுகிறார்கள். 12% வாக்குகளை, அந்த வாக்குகளை முதலில் நீங்கள் பெறுங்கள். நான் சொல்லுவதை கேளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் தொடர்பு கிடையாது. நான் தனி கட்சி வைத்திருக்கிறேன், என்னுடைய கொள்கைகள் தனி. நான் பலவற்றில் விரிந்த பார்வையுடையவன். உங்களுடைய தேவை வேறு, உங்களை பின்பற்றுகிறவர்களுடைய தேவை வேறு. அதனால் நான் சொல்லுகிறேன், இந்த
இந்த மூலமான கட்சிகள் அகற்றப்பட வேண்டும். ஒன்று, தவறான நிர்வாகம் துடை தெரியப்பட வேண்டும். ரெண்டு, ஆகவே ஸ்டாலின் போக்கடிக்கப்பட வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். அதுபோல் இந்த மோடி இந்திய சாசனம் ரெண்டு சொல்லுகிறது. ஒன்று சோசியலிசம், இன்னொன்று செக்குலரிசம், சமய சார்பின்மை. மதம் என்பது அப்துல்லாவுக்கு இருக்கலாம், ஆறுமுகத்துக்கு இருக்கலாம், அரசுக்கு இருக்கக்கூடாது. அப்துல்லாவுக்கு இருக்கலாம், ஆறுமுகத்துக்கு இருக்கலாம், ஐன்ஸ்டீனுக்கு இருக்கலாம், ஆனால் அரசுக்கு இருக்கக்கூடாது. அரசு அப்பாரட்டஸ், அதற்கு எந்த விதமான அதுக்கு அரசியல் சட்டம் ஒன்று தான் உண்டு, அதன்படி நடத்தப்பட வேண்டும். ஆகவே செக்குலரிசம் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. இங்கே மதத்தின் பேராலே ஏக் ராஷ்ட்ரா ஏக் பாஷா என்று சொல்லி இங்கே இந்து பெரும்பான்மை உள்ள நாடு, இந்து பெரும்பான்மையினரின் நாடு, இந்துக்களின் நாடு தான் என்கின்ற கருத்தை உண்டாக்குவதற்கு ஏராளமான சட்டங்கள் செய்யப்பட்டன. காஷ்மீர் துடை தெரியப்பட்டது, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது, பெரும் கொடுமைகளெல்லாம் நடந்தன, மதத்தின் பேரால் நடந்தன. இது பாகிஸ்தானில் நடக்கலாம், இது சவுதி அரேபியாவில் நடக்கலாம், அங்கேயெல்லாம் ஒரு மதம் இருக்கிறது, ரெண்டாவது இந்த சிந்தனைகளெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. நம்முடைய நாட்டில் நடக்கக்கூடாது. நம்முடைய நாட்டில் மதத்தின் பேரால், காந்தி வளர்த்த நாடு இது. பிரார்த்தனை கூட்டத்தில் குரானும் ஓதுவார், கீதையும் ஓதுவார், பைபிளும் படிப்பார். ஆனால் அவர் ராமராஜ்யத்தை பற்றி பேசுவார். இந்த நாட்டினுடைய சட்டமாக சமூக சமய சார்பின்மையை கொண்டு வந்தார். அவன்தான் ஐரோப்பிய சிந்தனைகளால் வளர்ந்த காந்தி இந்திய தன்மையோடு வெளிப்படுத்துகிறான். அவன்தான் ரெண்டும் கலந்த மாபெரும் அறிஞன். ஆகவே இந்த இதை நீக்குவதற்கு நீ இப்பொழுதே அரசியலுக்கு வா. இப்பொழுது மோடியை பலவீனப்படுத்து. தமிழ்நாட்டில் மோடி நுழையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக எனக்கு ஓட்டு போடும் என்று சொல்லியே ஒருத்தன் உயிர்த்திருக்கிறான். ஸோ இந்த நாடாளுமன்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலே வர வேண்டும், இல்லாவிட்டால் காலத்தை பாயிவிடும். நான் சொல்கிறேன், நீங்கள் காலம் கடந்து வருகின்ற போது இன்னும் ரெண்டு ஆண்டுகள் கழித்து அவர் வருவாராம், ரெண்டரை ஆண்டுகள் கழித்து. சரி விடு, அதை அப்புறம் பார்ப்போம் என்று எண்ணுகிற எண்ணம் மக்களுக்கு ஏற்படும். 234 தொகுதியும் கான்சென்ட்ரேட் பண்ணுறவர், நிறைய வேலைகள் இருக்குன்னு நினச்சி அந்த வேலை பிறகல்லவா இருக்கு. இப்பொழுது என்ன, இப்பொழுது இருக்கிற வேலை மோடி அகற்றுவதா வைத்துக் கொள்வதா என்பதுதான் வேலை. இந்த நாடு மதம் சார்ந்ததாக இருப்பதா இல்லையா என்பதுதான் வேலை. கிரிமினல் சட்டம் வரையிலும் கை வைத்து நோக்கத்திற்கு காரியம் செய்கிறார்களே, இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதா வேண்டாமா என்பதுதான் வேலை. அவருடைய ஆட்சி திறனில், பொருளாதார தன்மையில் எதிலும் ஒரு புதுமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ எல்லா ஆட்சிகளும் அதிகாரிகளை வைத்து கொண்டு தான் நடத்தப்படுகின்றன. ஸ்டாலின் ஆட்சியும் மோடி ஆட்சியும் எல்லாருடைய ஆட்சியும். ரொம்ப அறிவான மனிதர்களாக நேரு போன்றவர்கள், ராஜாஜி போன்றவர்கள், காமராஜ் காமன் சென்ஸை வைத்து கொண்டு மிகச்சிறப்பாக ஆண்டார், அக்பரை போலவர். ஆகவே நான் சொல்லுகிறேன், நீ முதலிலே இந்த மோடியை காட்டி காட்டி, பூச்சாண்டி காட்டி காட்டி, இந்த ஸ்டாலின் வருவதும் இந்த 10 பேர் சமய சார்பின்மை என்று சொல்லி இந்த கூட்டணி என்ற பெயராலே அவர்களின் பின்னால் ஒத்துதி கொண்டு திரிவதும் இந்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இப்போ வா, ஒரு வா, இந்த மோடியை நீ எதிர்த்து நில். மோடியை எதிர்த்து நிற்பதன் மூலம் மோடியினுடைய எதிர்வாக்குகள் என்ன ஆகும் என்கின்ற கேள்விக்கு, மோடியினுடைய எதிர்வாக்குகள் வழி இல்லாமல் ஸ்டாலினுக்கு போடப்படுகின்ற நிலைமை போய் வழியோடு உனக்கு போடப்படுகின்ற நிலைமை வரும். ஆட்சிக்கு வர வேண்டாம், 40 பேர் வர வேண்டாம், 38 பேர் வர வேண்டாம், ஒருவர் வந்தாலும் கூட உன்னால் 20% வாக்குகள் வாங்க முடியும் என்றால் கூட, இப்பொழுது நீ அந்த தளத்தை அமைத்து கொண்டு விட்டால், இப்பொழுதே ஸ்டாலினை பலவீனப்படுத்தி விட்டால், 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு நீ ஸ்டாலினை வீழ்த்துவது எளிது. நீங்கள் சொல்றது மாதிரி அப்படி நிற்காதது ஏதாவது சந்தேகத்தை ஏற்படுத்துதா உங்களுக்கு? இல்லை, எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த ஏதாவது வெட்டி சந்தேகங்களால் பயனில்லை. உங்களுக்கு சும்மா அரிக்கின்ற போது சொறிவது சுகமாக இருக்கும், அவ்வளவுதான். இந்த ஆங்கர்களுக்கு பூரா எனக்கு அதனால் என்ன பயன் இல்லை. இந்த மாதிரியான ஒரு மனிதனை அவதூறு பேசி எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, அவர் பிஜேபிக்கு கையாளாக இருப்பார் என்று சொல்வதில்லாம் பொருள் இல்லை. நான் சொல்கிறேன், இதை செய்யாவிட்டால் ஒரு பெரிய கடமையிலிருந்து வழிவீனமாக ஆவாய். இப்பொழுது மோடியை நீ எதிர்க்க வேண்டும், மோடி எதிர்ப்பு வாக்குகள் உனக்கு வர வேண்டும், ஸ்டாலின் இப்பொழுதே பலவீனப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு பிறகு அந்த கட்சிகளெல்லாம் முன்பின்னால் வந்து விடுவார்கள். ஏனென்றால் சமய சார்பின்மை இப்பொழுது விஜயிடம் இருக்கிறது என்று சொல்லி உன்னிடம் வருவார்கள். வெற்றி பெறலாம், பெறாவிட்டாலும் ஒன்றும் குற்றம் இல்லை. நாட்டிலே ஒரு அழுத்தத்தை, கருத்து உருவாக்கத்தை உங்களால் ஏற்படுத்த முடிவதே சிறந்த அரசியல் தான். ஒவ்வொருவனும் நாட்டில் காந்தி ஆட்சிக்கா வந்தார், காந்தியை மீறி ஆண்டு விடுவீர்களா நீங்கள்? அதனாலே ஆட்சிக்கு வந்துதான் ஒருவன் செய்ய வேண்டும் என்று இல்லை, செல்வாக்குடைய மனிதன். இப்பொழுது என்னால் அதை செய்ய முடியாது. என்னுடைய பேச்சு உங்களுக்கு தான் கேட்கும், விஜயினுடைய பேச்சு கன்னியாகுமரிக்கு கேட்கும். எனக்கு 10 பேரை சேர்த்து கொண்டு செய்வதற்கு பணமும் இல்லை, சக்தியும் இல்லை. ஆனால் நான் என்னுடைய கருத்துக்களை விடாமல் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். அதனுடைய
பலனை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றத்தை கொடுப்பவராக விஜய் இருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய ஆதரவு அவருக்கு அதெல்லாம் இல்லை. அதை நான் சொல்கிறேன், நீங்கள் வாருங்கள். என்னுடைய ஆதரவை பற்றியெல்லாம் அவருக்கு என்ன இருக்குது? என்னுடைய கட்சி இப்போ பெரிய கட்சி, 18 இடத்துல நிற்க போகின்ற கட்சி. இதெல்லாம் எதற்கு இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசுகிறோம்னு நான் இல்லை. இதெல்லாம் சீமாண்டம் கேளுங்கள். அண்ணனுடைய ஆட்சி என்று ஒரு தரம் சொன்னார். நான் எந்த அண்ணனுடைய ஆட்சி என்று அரை மணி நேரம் தவியாகி தவித்து பிறகு இவர் தன்னைத்தான் அண்ணனுடைய ஆட்சி, தன்னுடைய ஆட்சியை தான் அண்ணனுடைய ஆட்சி என்று சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பேசுகின்றவன் இல்லை நான். அதனால் இந்த பேச்சுக்களையெல்லாம் விடுங்கள். என்னுடைய ஆதரவு அவருக்கு வருகிறது வரவில்லை என்பதெல்லாம் ஒரு பொருட்டில்லை. அவர் இப்பொழுது மோடியை எதிர்க்க வேண்டும். ஏன் எதிர்க்க வேண்டும் என்றால், சிறுபான்மை மக்கள் அச்சமில்லாமல் இந்த மண்ணிலே வாழ வேண்டும். இந்த நாடு இந்துக்களுக்குரிய நாடு இல்லை. இந்து என்றொரு மதமே இல்லை. இது வெள்ளைக்காரன் காலத்தில் உருவாக்கப்பட்ட பெயர். மக்கள் திரட்சியை இவன் மொத்தமாக சொல்லிவிட்டு போனான் இந்த முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனத்திலிருந்து திராவிட இயக்கம் பேசுகிற இந்த திராவிட இயக்கத்துக்காக சில பேர் தலைவீழாக மீசையை தொங்க விட்டு கொண்டு தலைவீழாக தலை வைத்து ஆடுகிறானே, அவன் சொல்ல வேண்டாமா இது திராவிட மதம், இந்து மதம் திராவிட மதமா என்று சொல்ல அவனுக்கு தெரிகிறதா? பொறுக்கி தின்பதற்காக திமுகவுக்கு பின்னால் தெரிகிறார்கள். எதிர்க்கிறவனையெல்லாம் கண்ணா பின்னா என்று பேசுகிறார்களே தவிர இந்த முட்டாள்களுக்கு பொறுக்கிகளுக்கு தெரிகிறதா என்று சொல்கிறேன். இந்து மதம் திராவிட மதமா? அது வேத மதம். அது குறைவானது என்பது என்னுடைய கருத்தல்ல. கீதை குறைவானது என்பதோ மகாபாரதம் குறைவானது என்பதோ என்னுடைய கருத்தல். அதை அவர்கள் கடைபிடிக்கட்டும். நமக்கு கடைபிடிப்பு இருக்குது. திருக்குறள் இருக்கிறது, சங்க இலக்கியங்கள், சிறப்பு எல்லாம் இருக்கிறது. ஆக நம்முடைய சமயத்தை நீ தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்று. இந்து என்கின்ற பெயரை நீ எடுத்தறிந்தாலே முதலில் இந்தியாவின் மதம் இந்து, இந்துக்களின் ஆட்சி இங்கே நடக்க வேண்டும் என்று மோடியின் கருத்து தூள் தூளாகிவிடும். அந்த அறிவு உனக்கு இல்லையே. நான் உனக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவாலயத்திலே ஸ்டாலினையும் ஆவண ராஜாவையும் எதிரே வைத்து கொண்டு இந்த கருத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னேனே. நான் சிந்தித்து சொன்னதில்லை. மனோன்மணி சுந்தரம்பிள்ளை சொல்லுகிறார், கா சுப்பிரமணிய பிள்ளை சொல்லுகிறார், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் என்ற அடிப்படையிலே தான் நான் சொன்னேன். நான் ஒன்றும் அதை நானே அறிந்து சொன்னது அல்ல. ஆக சரியானதுதானா என்று திறனறிந்து சொல்லப்பட்ட ஒன்று. அதை செய்வதற்கு உனக்கு யோக்கியதே இல்லை. அதனாலே உன்னால் அவனை எதிர்க்க முடியவில்லை. உனக்கு புரியாது. கருணாநிதியாக இருந்தால் புரியும். கருணாநிதியிடம் சொன்னால் இதை செய்திருப்பார். கருணாநிதியிடம் சொல்லி செய்ய வைப்போம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். என்னை விரும்பி விரும்பி விழுந்து விழுந்து அந்த கட்சிக்குள் என்னை இழுத்தார். உன்னை போலவர்கள் என்னோடு இருக்க வேண்டும், நான் சாகின்ற வரையிலும் இருக்க வேண்டும், என் காலத்திற்கு பின்னாலும் இருக்க வேண்டும், திராவிட இயக்கத்தை காக்கின்றவனாக இருக்க வேண்டும் என்று அவர் பேசிய கடைசி பேச்சு என்னை பற்றிய பேச்சு தான். இந்த பொறுக்கிகளுக்கு தெரியுமா என்று கேட்கிறேன். என்னை பற்றி பேசுகிறானே, ஓ பழகற்பு அவனிடம் ஜாக்கிரதை. என்ன ஜாக்கிரதை? நான் ஒரு ஆளாக இருக்கேன், என்ன ஜாக்கிரதை? என்னை சுற்றி 10 பேர் நல்ல மனிதர்கள் சேர்கிறார்கள். மோசமானவன் என் கட்சியை சேர்வதில்லை. அதுதான் ரொம்ப சிறப்பானது. 100 பேர் சேலாவிட்டாலும் 10 பேர் சேர்கிறான். 10 பேரும் உயர்ந்த அறிவுடையவனாகவும் பண்புடையவனாகவும் இருக்கிறான். அது ஒருக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் வாருங்கள். இந்த சிறுபான்மை வாக்குகள் மோடியை காட்டி காட்டி வலுப்படுகின்ற போக்கை அழியுங்கள். ஸ்டாலினை பலவீனப்படுத்துங்கள். நீங்கள் நல்ல வாக்கு மட்டும்தானா அதிமுகவும் இல்லை? அதிமுக அவ்வளவு ஒன்றும் வலுவாக இல்லையே. நான் அதனால் அதை பேசவில்லை. எல்லாம் ஒரு மாதிரியானவர்கள் தான். ஒரு நல்ல ஆட்சி அங்கே வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தை தவிர, ஏன் என்றால் இவர்கள் சிதறி போய் கிடக்கிறார்கள். பெரிதாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்று நான் சொல்லவில்லையே தவிர, இன்னும் இருக்கிற கட்சி பேரெல்லாம் சொன்னால் உங்களுடைய நேரம் போதாது. ஆகவே நீ முதலில் அந்த கட்சியை பலவீனப்படுத்து. அந்த இடத்தை நீ பிடி. உன்னுடைய வாக்கு எண்ணிக்கை 20%, 25% என்பதை முதலில் கொண்டு வா. அசம்பிளி தேர்தல் வருகிற போது எல்லா கூட்டணி கட்சியும் உன்னிடம் வந்து விடுவான். அங்கே இருந்து நாங்கள் விட்டாலும் விட முடியாது, புட்டாலும் விட முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறனால அத்து கொண்டு வருவான். பிறகு நீ அந்த காரியத்தை செய்வதற்கு ஆட்சியில் அமரலாம். அமர்ந்து நீ நினைக்கிற நல்ல காரியங்களை செய்யாவிட்டால் வீண். இதற்கு வெட்டி வேலை ஒழுங்காக நடித்து கொண்டே இருந்து விட்டு போகலாம். ஆகவே வலுவாக நான் சொல்கிறேன், சமூகத்திற்கு இளைஞர்களுக்கு நல்லறிவு ஊட்டி கொண்டே வாருங்கள். ஏனென்றால் பொது வாழ்க்கைக்கு வருவதற்குரிய தகுதியை பற்றி காந்தி ஒருவர் தான் பேசினார். தியாகம் செய்வதற்கு வாருங்கள். சிறைக்கு போவதற்கு முதலிரவுக்கு போகின்ற மணப்பெண்ணை எதிர்பார்த்து முதலிரவுக்கு போகின்ற ஒரு மணமகனைப் போல நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வாருங்கள். சிறை செல்வது தான் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பரிசு. ஒப்புக்கொண்டால் வாருங்கள், இல்லாவிட்டால் வர வேண்டாம் என்று சொன்னார். அதுபோல் நீங்கள் இளைஞர்களுக்கு சொல்லுங்கள், நாம் தூய ஆட்சியை நடத்தப் போகிறோம். உங்கள் பொறுக்கி பஞ்சாயத்து தலைவராக இருந்து 3 கோடி சம்பாதிக்கிறான். உங்கள் கவுன்சிலர் பொறுக்கியாக இருந்து கொண்டு 80 லட்சம் சம்பாதிக்கிறான். இதற்கு மீசையை தொங்க விட்டு கொண்டு பொறுக்கி கொண்டு பேசுவதற்கு எழுவாய் செயல்படுபொருள் பயனிலையோடு பேச தெரிந்தவனெல்லாம் அறிஞன் இந்த நாட்டில். இது ஒரு முட்டாள்தனமான நாடு.
பெரிய அறிஞர்கள் பிறந்த நாடு, ஆனால் இது ரொம்ப முட்டாளிகள் கைக்கு அரசியல் போய்விட்டது. உங்களுக்கு நீங்கள் யார் என்று கேட்டால் பேச்சாளி. எப்படி உங்களுக்கு என்ன பேச தெரியும் என்றால் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருளோடு உங்களுக்கு பேச தெரியும். நீங்கள் அண்ணாவுக்கு அடுத்தாள். இவ்வளவு கேவலமாக வந்து விட்டது தமிழ்நாடு. என்ன எல்லாம் தலைவர்களெல்லாம் அறிவுடையவர்களாக இருந்தார்கள், மக்களெல்லாம் படிக்காதவர்களாக முட்டாள்களாக இருந்தார்கள். இப்பொழுது மக்களெல்லாம் அறிவுடையவர்களாக வந்து விட்டார்கள், தலைவர்களெல்லாம் முட்டாள்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு கேவலமானது பாருங்கள். ஆகவே நீங்கள் வாருங்கள், உங்களுடைய இளைஞர்களை பக்குவப்படுத்துங்கள். வீணான ஆசைகள், வீணான இடங்களை நாம் பிடிக்கப் போகின்றோம் என்று இந்த மனிதனை அப்புறப்படுத்தி வையுங்கள். இன்னொன்று, ஸ்டாலினை நீங்கள் இப்பொழுதே பலவீனப்படுத்துங்கள். மோடியை எதிர்ப்பதற்காக நான் பிறந்திருக்கிறேன். மோடிக்கு எதிராக ஓட்டு போடுகின்றவனாலும் எனக்கு போடவில்லை என்றால் பி டீம் என்று சொல்வதை நாம் மாற்ற வேண்டும். நீ பி டீம் வெளியே போ, ஸ்டாலின் பி டீம் வெளியே போ. நான் தான் உண்மையான சபையை சார்பின்மை கட்சி, ஊழலற்ற கட்சி. நான் வருகிறேன். நம்முடைய கட்சி கையை திறந்த பிறகுதான் தெரியும், அதை அப்புறம் பார்ப்போம். ஆகவே இதான் இப்பொழுது என்னுடைய நிலை. நீங்கள் 2 ஆண்டுகள் கழித்து வரப்போகிறேன் என்று சொல்வதே அந்த கஞ்சி ஆறி அவலாகி நமுத்து போய்விடும். 2 ஆண்டு இப்போ இப்பொழுது இந்த தேர்தல் பரபரப்பு ஏற்படும், எல்லாரும் பேசிக்கொண்டிருப்பார்கள். மோடி ஏன் அகற்றப்பட வேண்டும் என்று கூட்டம் பேசும், மோடி ஏன் மீண்டும் வர வேண்டும் என்று இன்னொரு கூட்டம், அதெல்லாம் இருக்கட்டும். இப்பொழுது நம்முடைய குரல் கேட்காமல் நீங்கள் தேர்தலிடம் நிற்க வேண்டும், இல்லாவிட்டால் யார் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்ல வேண்டும். நான் கருத்தும் சொல்ல மாட்டேன், எதுவும் அறிகுறியும் காட்ட மாட்டேன். ஆனால் நான் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சினிமாவையெல்லாம் முடித்து விட்டு வருவேன் என்பது நான் சொல்லுகிறேன். அது நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை, நல்ல உத்தி இல்லை, வீணாக போவதற்கான உத்தி என்று தான் எனக்கு படுகிறது. எப்பொழுது உங்களுக்கு தெரிய வரும் என்றால் ஒரு பெரிய பரபரப்பு நிகழ்ந்து அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இல்லை. இப்பொழுது உங்களை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் மக்கள். ஏனென்றால் நீங்கள் அதில் கருத்தும் சொல்வதில்லை, கையும் காட்டுவதில்லை, நீங்களும் உள்ளே வருவதில்லை, போட்டியிடவும் இல்லை, ஆதரவும் இல்லை, போட்டியிடவும் இல்லை, ஆதரவு தெரிவிப்பதும் இல்லை, இனங்காட்டுவதும் இல்லை, எதுவும் கிடையாது. நான் பைய வேலை பார்த்து கொண்டே இருக்கிறேன், வளர்த்து கொண்டே இருக்கிறேன், பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். தண்ணீரில் இறங்குங்கள், நீச்சு வரும். அதுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் என்று சொன்னால் இது காலம். வள்ளுவன் ஒன்று சொல்லுவான், காலமும் இடமும் தெரியாத மன்னன் எவ்வளவு படை பலம் உடையவனாக இருந்தாலும் தோற்பான். காலம் தெரிய வேண்டும், மிகப்பெரிய படை, அதை நடத்துவதற்கு சிறந்த தலைவன், நல்ல தளபதி. ஆனால் அவன் காலம் தெரியாமல் போருக்கு போனான், இடம் தெரியாமல் போருக்கு போனான், ஆகவே அறிந்தான் என்பது சிறு படை பெருப்படையை வெல்லும். யார் சேற்று நிலத்தில் மாட்டி கொண்டு விட்டால் சிறு நரி பெரிய யானையை வீழ்த்தும். அதனாலே நாம் காலம் தெரிந்து செயல்பட வேண்டும், இடம் தெரிந்து செயல்பட வேண்டும். இப்பொழுதே நீங்கள் வர வேண்டும். சொன்ன கருத்தை மாற்றிக்கொள்வதனால் ஒன்றும் பிழை இல்லை. நீங்கள் இப்பொழுதே வாருங்கள். ஒன்று, இனங்காட்டுவதற்கு எவனும் ஒழுங்காக இல்லை. நீதான் இறங்கியாக வேண்டும். நான் யோக்கியமாக 10 பேர் எம்பி வா, வராவிட்டாலும் என்ன குடிமொழி போய்விட்டு 25% வாக்குகள் 20% வாக்குகளை பெறு, பிறகு திமுக பலவீனப்படும், பிறகு மீண்டும் நீ ஆட்சிக்கு வா, வந்து நீ நினைப்பதை செய்து வரலாற்றில் இடம்பெறு. இல்லாவிட்டால் எல்லாரும் வெளியேறினார்கள், நாமும் வெளியேறும், அதுதான் நடக்கும். வரலாறு உங்களை மன்னிக்காது. ஸோ பல்வேறு அரசியல் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.